பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த கரிகாலன சக்தி ஓட ஓட அடிச்சிருக்கான். இவ்வளவு நேரத்துக்கு வாங்கி நடிக்க அவன் இந்த எல்லையே தாண்டி ஓடி இருக்கணும். ஆனா இவ்வளவு ஜம்பமா பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கானே, ஒரு பிம்பம் காமிச்சுக்கிட்டே, அது யார் கொடுத்த காசு? திடீர்னு அவனுக்கு என்ன வானத்துல இருந்து முளைச்சிச்சா? உங்க புள்ளதான் குடுத்திருப்பாரு. ஆமாண்டி, நொண்டி குதிரைக்கு சறுக்குனதெல்லாம் சாக்குன்னு அப்படி இருக்கடி நீ சொல்றது. கடலை தாண்ட எவன் வேணாலும் ஆசைப்படலாம், அதுக்கு ஒக்கு இருக்கணும் இல்ல? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். மூத்தார மட்டும்தான் நீங்க பெத்திகளா? வேண்டாம், உங்க வீட்டுல இடிவில் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறிய. பிரச்சனையானது உங்க ரெண்டாவது வாழ்க்கையில தான், கொஞ்சமாவது உரைக்குதா உங்களுக்கு அது? ஆமா, ஏமா வந்த. ஆனா அவன் யார பேச்சு கேட்டு இப்படி ஆடிட்டு இருக்கான்? என் மூத்த மாவ சொல்ற பேச்சு கேட்ட வரைக்கும் ராசா மாதிரி வளையம் வந்துகிட்டு இருந்தா. ஆமா ஆமா, அப்படியே மதுரை ஃபுல்லா தேர்லயே வளம் வந்தாரு. வாய மூடுறீங்க. எல்லாம் உங்க பேச்சு கேட்டதுனாலதான் அவன் குட்டிச்சவர்ல முட்டுக்கிட்டு நிக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும் இல்ல? மொகரங்களை பாரு, மொகரங்க. ராசியா? ஏக்கா எனக்கு ஒன்னு புரியல. மூத்தார மட்டும்தான் இது பெத்துச்சு போல, மத்தவங்கள தவிட்டுக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கு. நான் எழுதி தரேன், ஏதோ சொல்லுவாங்களே, தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடும்னு. இதுக்கு கண்ணு இருக்க ரப்ப கூட ஆட மாட்டேங்குது மத்த பிள்ளைங்களுக்காண்டி. என்ன ஜென்மமோ. நீ விடு நந்தினி. நீ முதல்ல கதிர் தம்பிக்கு போன் போடு, அவங்க எங்க இருக்காங்க, வராங்களா இல்லையான்னு கேளு. வரப்ப வரட்டும்க்கா. ஜனனி, நீ சக்திக்கு போன் பண்ணி கேளு, எங்க இருக்காங்கன்னு கேளு. ஹலோ, சொல்லு ஜனனி. சக்தி, நீ எங்க இருக்க? இந்த வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். சரி, அதுக்காக தான் போன் பண்ண. ஜனனி, ரேணுகா நீ எப்படி இருக்காங்க? ரூம்ல இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க. சரி, வந்துடுறோம் ஒரு 10 நிமிஷம்.